வியூஸ் வெல்கம் டு நியூஸ் சிசல் சேனல். இந்த உலகத்துல நம்ம கிட்ட எல்லாரும் வரலாற்றை திருப்பி பாருங்க வரலாற்றை திருப்பி பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த வீடியோலயும் நம்ம வரலாற்றுல நிகழ்ந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பாக்க போறது, நம்ம பக்கல ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம டென்டல் டாக்டர் அப்ரோச் பண்ணி பக்கல இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்குவோம், அப்படி இல்லைன்னா பல்ல புடுங்கி டூப்ளிகேட் பற்களை செட் பண்ணுவோம். ஆனா 17th செஞ்சுரியில அந்த மாதிரி டெக்னாலஜி எதுவுமே இல்லையா. அதனால யாராவது இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களோட பற்களை புடுங்கி பதப்படுத்தி வச்சுக்குவாங்களாம். தென் உயிரோடு இருக்கிற யாருக்காவது அந்த பல்லு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இறந்து போனவங்களோட பற்கள் பதப்படுத்தி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பற்களை எடுத்துதான் யூஸ் பண்ணிக்குவாங்களாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது மம்மிஸ பத்தி. அதாவது குவானா ஜுவாடாவுல ஒரு சில மம்மிஸ் வந்து கிடைச்சிருக்கு. மம்மிஸ் என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டா அந்த மம்மிஸ் எல்லாமே சவப்பெட்டிக்குள்ளதான் இருக்கு. ஆனா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படின்னா ஒரு சில எலும்பு கூடுகள் வந்து கையை மேல தூக்குற மாதிரி, இல்ல கையை மடுக்கின மாதிரி, இல்ல காலை மடுக்கின மாதிரி. முக்கியமா எல்லா எலும்பு கூடும், அதாவது எல்லா மம்மிஸுக்குமே வாய் வந்து ஓபன் பண்ண மாதிரி இருந்திருக்கு. சோ அதை பார்த்து எல்லா ஆராய்ச்சியாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா குவானா ஜுவாடாவுல உயிரோடு இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு சவப்பெட்டிக்குள்ள போட்டு புதைச்சிட்டாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்து ஒமாஹா அப்படிங்கிற ஒரு நாட்டை பிளாக் பேர்ட் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஆட்சி காலத்துல ஃபுல்லாவே அவருக்கு குதிரைனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு குதிரைக்கு மேல இவரை உட்கார வச்சு அப்படியே புதைச்சிட்டாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த உலகத்திலே 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பறவை இனம் வாழ்ந்திருக்கு. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பறவை இனம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட பேர் இன்னும் அறியப்படல அப்படின்னாலும் அதோட உயரம் மட்டும் 20 அடி அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் உண்மையாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னன்னா 1915ல அமெரிக்கால 2 சிஸ்டர்ஸ் வாழ்ந்திருக்காங்க. அவங்கள அக்கா வந்து திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து தங்கச்சி வெளிநாட்டுல இருந்திருக்காங்க. பெருமூச்சு விட்டு அதுக்கப்புறம் சிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலி அவங்க அக்கா உயிரோடுதான் இருந்திருக்காங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எதுவுமே எடுக்காம அவங்க இறந்து போயிட்டுதான் இதுவுமே ஒரு அசியம் பண்ணி அவங்கள புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதாவது அவங்க புதைச்சு எந்திரிச்சாங்க இல்லையா, அதுக்கப்புறம் 40 வருஷம் அவங்க உண்மையாலுமே உயிரோடுதான் வாழ்ந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 13th century அமெரிக்கால புபோனிக் நோய் அப்படின்னு ஒரு நோய் வந்து அமெரிக்கா மக்கள் எல்லாத்தையுமே தாக்கியிருக்கு. இந்த நோய் எதனால வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சதுல எலிகள்னாலதான் வந்துச்சு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கான தீர்வை மட்டும், அதாவது அதுக்கான மருந்தை மட்டும் அவங்க கண்டே குடிக்க முடியல. அதனால அமெரிக்க அரசாங்கம் என்ன ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா பூனைகளையும் வந்து அமெரிக்கால ஒற்று திரட்டி அதுக்கப்புறம் கேட் ஆர்மி ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பூனைகளை வந்து ஊருக்குள்ள விட்டுடலாம். சோ அது மூலியமா அந்த பூனைகள் எல்லாம் எலி பிடிச்சிருல்ல, அப்ப எலிகள்னால இன்னுமே இந்த நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவுல அவங்க சக்சஸும் ஆனாங்க. ஏன்னா எல்லா விதமான எலிகளுமே அது மூலியமா அவங்க போட்டுட்டாங்க. இருந்தாலும் அந்த புபோனிக் நோயினால மில்லியனுக்கு மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. அடுத்து இதுவும் அமெரிக்கால நடந்தது தான். என்னன்னா 19th century ஸ்டார்டிங்ல அமெரிக்கா அரசாங்கம் ஒரு சில பொருட்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிச்சது. இதெல்லாம் மதுவும் ஒண்ணு. சோ இதுக்கு மேல யாருமே மது அருந்த கூடாது அப்படிங்கறது தான் அரசாங்கத்தோட தடையா இருந்துச்சு. ஆனா அரசாங்கத்து கீழே இருக்கிற மக்கள் யாருமே அதை மதிக்க கூட இல்லை. அதனால அரசாங்கத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. சோ மதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அதிகமா உற்பத்தி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல போய் அரசாங்கத்தோட ஊழியர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி மதுக்கு பதிலா பாய்சனை அரசாங்கமே உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்களாம். சோ அன்னையில இருந்துதான் மது குடிக்கிறவங்களோட எண்ணிக்கையை வந்து அரசாங்கத்தினால கட்டுப்படுத்த முடிஞ்சது. இருந்தாலும் மது ஃபேக்டரிய பாய்சன் ஃபேக்டரிய மாத்தினாங்க இல்லையா, அதுலயே 10,000 மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிட்டாங்களாம். அதனால 1933 அரசாங்கமே தன்னோட தடை உத்தரவை திரும்பி எடுத்துக்கிட்டாங்க. சோ இந்த வீடியோல நம்ம வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு சில விஷயங்கள் பத்தி பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நியூஸ் சிசல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். Until then, this is Rashmi. Bye bye. See you on the next video.